பாக்ஸ் ஆபீஸில் சோழர்களோடு மோதும் பாண்டியர்கள் பொன்னியின் செல்வனுக்கு போட்டியாக வெளியாகும் யா திசை மணிரத்னம் இயக்கிய பிரம்மாண்ட படமான பொன்னியின் செல்வனின் முதல் பாகம் கடந்த ஆண்டு ரிலீஸாகி அதிரி புதிரியான வெற்றியை பதிவு செய்தது இதனால் அப்படத்தின் இரண்டாம் பாகத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகம் வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் ரிலீஸாக உள்ளதால் அதற்கு ஒரு வாரம் முன்னதாக அதாவது வருகிற ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகத்தை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்ய உள்ளனர் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக தான் இரண்டாம் பாகம் இருக்கும் என்பதால் ஒரு வாரம் முன்னதாக முதல் பாகத்தை ரீரிலீஸ் செய்துவிட்டு இரண்டாம் பாகத்தை மறுவாரம் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் பொன்னியின் செல்வனுக்கு போட்டியாக மற்றொரு வரலாற்று கதையம்சம் கொண்ட படமான யாத்திசை வெளியாக உள்ளது இப்படத்தை தரணி ராஜேந்திரன் என்கிற புதுமுக தான் இயக்கியுள்ளார் இப்படம் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக இருக்கிறது சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருவதோடு படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க செய்துள்ளது இதில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் யாத்திசை திரைப்படம் பாண்டியர்களின் வரலாற்றை பின்னணியாக கொண்டு உருவாகியுள்ள படமாகும் மறுபுறம் பொன்னியின் செல்வன் இரண்டு சோழர்களின் வரலாற்றை பேசும் படமாக ரிலீஸாக உள்ளது இப்படி பாண்டியர்களும் சோழர்களும் பாக்ஸ் ஆபீஸ் யுத்தத்தில் மோதி கொள்வதை காண்பதற்கு ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர் யாத்தியசை திரைப்படம் குறைந்த பொருட்செலவில் உருவாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சரி நம்பலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி